ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் லிங்கம் பார்க்கணுன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு லிங்கம் அதுவருக்கு தனி நேம் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற லிங்கம் பார்த்தோன்னா ஒரு 1000 லிங்கம், குறைஞ்சபட்சம் 1000 லிங்கம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அது எங்கே இருக்கு அப்படின்னா புதுச்சேரி அடுத்த பூந்துறை என்ற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் தான் இருக்கு. அதனால மேப் லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் போனீங்க ஈஸியாக போயிடலாம். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ அதோட எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இப்போ கிளம்பிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் எங்களோட பயணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். நம்ம கடைசியாக வந்துட்டோம் கோவிலுக்கு. 1000 லிங்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லிங்கத்தோட கோவிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் உள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா வரும்போது இதுமாதிரி கேட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேட் இருக்கும், பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஹிண்ட்டு. அது உள்ளே வந்தோடனே அப்படியே கட் ஆகும், ஃபுல் முந்திரி தோப்பு இருந்தாலும் தெரியாது. இது உள்ளே போனோம், நாங்கள் இங்கே வண்டி நிறுத்திட்டு அந்த பக்கம் உள்ளே போக போகிறோம். அங்கே போனோடனே காமிக்கிறோம், ஃபுல்லும் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி அது எப்படி இருக்குது எல்லா லிங்கத்தையும் காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லிங்கத்தோட நேம் கிடச்சா கூட நாங்கள் காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லை ஒரு முந்திரி தோப்புக்குள்ள அவ்வளோ அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் கூடிய ஒரு லிங்கம் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் யாருக்கும் தெரில. இது இப்போ தான் நாங்களே போய் எடுக்க போகிறோம். என்ன போகலாமா? சரி வாங்க போய் பார்ப்போம். அப்படியே உள்ளே போயிட்டே தான் இருக்கும். ஃபுல்லு முந்திரி தோப்பு தான் இது. இப்போ அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சு போல், எதுவுமே ஒரு முந்திரி கூட இல்லை. ஆனால் ஒரு பக்கு பக்குன்னு இருக்குது, ஃபுல்லும் அமைதியாக இருக்கா, அதனால் ஒரு பயமாகவும் இருக்குது. ரொம்ப யாருமே நாங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா, அதனால தான் கொஞ்சம் பக் பக்குன்னு இருக்குது. வாங்க போயிட்டு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வெளில வந்திருக்கோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம். சேஃபாக தான் வந்திருக்கோம், மாஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வீடியோ பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு சரி அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய சத்தம் கேட்குதா, வேறு வனம் ஒரு மாதிரியாக இருக்குது. சிங்கம் புலியில் வந்துருவோம், ரொம்ப பயமாக இருக்குது. சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கோம். வந்துட்டோம், இதோ பக்கத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் எப்படின்னு காமிக்கிறேன். வாங்க இங்கே யாருனா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்போம் அது என்னன்னு காமிக்கிறவங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்களா, நமக்கு பின்னாடி எவ்வளோ லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா. குறைஞ்சபட்சமாக 1000 இருக்கும், அது மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட வரலாறு நான் அடுத்தது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். போகிறப்ப இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே போயின்னு இருப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு இந்த லிங்கத்தை அப்படியே ஒரு ஷார்ட் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து உள்ளே போயின்னு இருப்போம். நான் காமிக்கலாமா? Thank you.
எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவ்வளோ லிங்கம் இருக்குது, செம அழகாக இருக்குது. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ஒரு முந்திரி தோப்புக்குள்ளே அவ்வளோ லிங்கம் சுற்றி பார்த்தீங்களா, ஃபுல்லும் ஒவ்வொரு லிங்கம். அது எப்படின்னா எல்லாம் ஒரே லிங்கம் கிடையாது, அது அதுக்கும் தனி பேர் இருக்குது. இப்போ அந்த பேர் எல்லாமே அந்த லிஸ்ட்டு இந்த காற்று மழையெல்லாம் எல்லாத்தையும் காணாமல் போயிடுச்சு, இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சிலர் தான் இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம போய் மூலவர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னென்னா இங்கே இந்த லிங்கம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லி ஆகணும். வாங்க, அதுக்கு முன்னாடி இன்னும் லி எங்கே அடுத்த லிங்கம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இடம் எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் போய் நம்ம மூலவர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இது ஒரு பெரிய முந்திரி தோப்பு, ரொம்ப பெரிய முந்திரி தோப்பு. இந்த காட்டு இது காடு மாதிரி சொல்லலாம், ஏன்னா சவுண்டு எதுவுமே கிடையாது. இந்த முந்திரி தோப்பு நடுவில் இந்த லிங்கம்லாம் இருக்குது. இதுதான் ஒரு ரொம்ப அதிசயம். இது பாண்டிச்சேரியில் நடுவில் இது இருக்குது, ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருக்கும் தெரில, ஆனால் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். என்ன காரணம்னா இந்த முந்திரி தோப்புக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் ஹரித்வார் போயிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு சிவனோட பக்தர். எப்படின்னா அவருக்கு சிவலிங்கம் சிவனை பத் ஏன்னா ஒரு வரலாறை தெரிஞ்சுக்கிறதுனால அவர் மேலே அந்த சிவலிங்கத்து மேலே ஒரு ஆர்வமே இருந்திருக்கு. அதனால் ஹரித்வார்லேருந்து ஒரு லிங்கத்தை வாங்கி வந்து வச்சுருக்காரு. அந்த லிங்கத்தை வாங்கி வச்சு அதுக்கு ஒரு பேரும் வச்சுருக்காரு. அதுக்கு அதுதான் இந்த கோயிலோட மூலவராக இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லிங்கத்தோட நேம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்திரி லிங்கேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் அந்த வச்சார் அந்த லிங்கத்துக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் போகிறாரோ, சிவன் கோயிலுக்கு எங்கெல்லாம் போகிறாரோ அந்த மாதிரி ஒரு லிங்கத்தையும் சரி வாங்கி வந்து வச்சு வச்சு அதே மாதிரி தான் இப்போ 1000 மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கவுண்ட் பண்ணலாம் முடியவே முடியாது, ஏன்னா அவ்வளோ லிங்கம் இருக்குது இங்கே சுற்றி. முந்திரி காட்டுக்குள்ளே இது ஒரு ஒரு முந்திரி காடுன்னு சொல்கிறத விட ஒரு சிவலிங்கம் காடுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நினைக்கிறேன். அடுத்து வாங்க போய் மூலவரை பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு எதனா இன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சினா சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறோம். இது வரைக்கும் என் கண்ணில் யாரும் பரல, நாங்கள் மட்டும் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி வாங்க போய் பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும். நாங்கள் இந்த ட்ரிப்பு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம், அந்த இந்த இஷ்யூக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு போனோம் சதுரகிரி, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நாங்கள் போனோம், ஆனால் அதில் மூலவரை உங்களால் எங்களால் காமிக்க முடியல, ஏன்னா அங்கே அவ்வளோடு கிடையாது. ஆனால் இங்கே வந்து உங்களால் என்னால் காமிக்க முடியும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ லிங்கத்தில் சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இந்த மாதிரி ரெண்டு லிங்கம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட லிங்கம் இருக்குது, அதில் அந்த முக்கியமான லிங்கத்தை இங்கேயும் வச்சுருக்காங்க. அங்கே தான் என்னால் காமிக்க முடியல, ஆனால் இங்கே என்னால் காமிக்க முடியும். அதனால் நான் அதை காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி தான் அங்கே இருக்கும். சரி வாங்க காமிக்கிறேன். இன்னும் காமிக்கலாமா? காமிக்கலாம். இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்டோம், இப்போ தான் முடிச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஒரு வரும்போது ரொம்ப பயமாக இருந்தது, ஒரு திகிலாகவே இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லை இந்த காட்டுக்குள்ளே, எப்படா எங்கேரா போய் கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா அதோட மேப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை போய் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக இங்கே வந்துடலாம், அது மேட்ரே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏகப்பட்ட லிங்கம் இருக்குது, ஆனால் நேம் தான் அதிகமாக தெரியல. ஒரு சில இடத்துல தான் நேம் தெரிஞ்சுது, இது எதுவும் தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல். என்ன சொல்லலாம்னா ஒரு டென்ஷனோடு வந்தேன்னா இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான இடம், தியானம் பண்ணுறதுக்கெலாம் செம்ம சூப்பரான பிளேஸு. இயற்கை காற்று வேப்ப மரம்லாம் நிறையா இருக்குது, உள்ளே சூப்பராக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குங்க லிங்கங்கள்லாம். எப்படி இந்த லிங்கம்லாம் இங்கே யார் யார் எடுத்து வந்து வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் செம்ம லிங்கங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா லிங்கமும் இந்த ஓனர் இந்த இடத்தோட ஓனரை சொல்கிறாங்களோ அவங்க தான் எங்கே கோயில் போகிறாங்களோ அங்கேருந்து ஒவ்வொரு லிங்கமும் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லிங்கம் எல்லாத்துக்குமே தனிப்பெயர்னு ஒன்று இருக்குது கன்ஃபார்மாக, அதனால தான் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒரே லிங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த இதுக்கு ஒவ்வொரு தனிப்பெயர் இருக்குது. அதுதான் இங்கே இந்த இடத்தோட சிறப்பே, சூப்பரான ஒரு இடம். அதனால் நீங்களும் வந்து பார்க்கலாம் தாராளமாக. இதுக்கு இதெல்லாம் டிக்கெட் கவுண்டிங் எதுவுமே கிடையாது, எப்போனா வரலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஃபீலாக இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும். அவ்வளோ லிங்கத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது இதெல்லாம் போய் பார்க்கணும்னா தனித்தனி ஊருக்கு போகணும், தனித்தனி இடத்துக்கெல்லாம் போகணும். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா மொத்தமாக ஒரே லிங்க ஒரே இடத்துல எல்லா லிங்கத்தையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.